வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் ஒரு நண்பர் வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காரு. ஸோ விவோ T3 Pro லான்ச் பண்ணுவாங்களா இல்லையா, அப்படி லான்ச் பண்ணாங்கன்னா அந்த மொபைல் வாங்கலாமா, அப்படி இல்லைன்னா நத்திங் ஃபோன் 2A+ இந்த மொபைல் அண்ட் IQ Z9S இந்த மூணு மொபைலில் எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத கேட்டிருக்காரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா IQ-ல Z9S பார்த்தீங்கன்னா மேபி அண்டர் 20,000 வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அதில் இன்னும் ப்ராசஸர்னு ரிவீல் பண்ணலை. அதுவே வந்து IQ-ல Z9S Pro தான் நம்ம கம்பேர் பண்ண முடியும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து விவோவில் V40-ல என்ன ப்ராசஸரோ அதே சேம் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய சேம் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் IQ Z9S Pro-வை நம்ம கம்பேர் பண்ணுவோம். மேபி அதே தான் வந்து விவோவில் T3 Pro-வால் லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ IQ Z9S Pro பார்த்தீங்கன்னா அண்டர் 25K அப்படிங்கிறது அமேசானே வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் 25,000 கம்மியாக வந்து 1 ரூபா கம்மியாக இருக்கலாம், இல்லை 10 ரூபா கம்மியாக இருக்கலாம். மேபி எவ்வளோ கம்மியாக வருதுங்கிறத நம்ம லான்ச் அன்னைக்கு பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நத்திங் ஃபோன் 2A+ இதை பற்றி பார்த்துருவோம். இந்த நத்திங் ஃபோன் 2A+ பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB வேரியண்ட்டு 28,000 அப்படின்னு இருக்குது. ஸோ அதிலே 12GB RAM 256GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 30,000 இருக்குது. 30,000 ரூபா மொபைலுக்கு உங்களுக்கு கார்டு ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 28,000 நீங்கள் மொபைல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதாவது 12GB RAM 256GB வேரியண்ட்டை. அதே 2,000 தான் உங்களுக்கு 8GB RAM 256GB வேரியண்ட்டுக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ உங்களால் 26,000 8GB RAM 256GB வேரியண்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ 26,000 உங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் டீலாக தான் தோணும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 8GB RAM 256GB வேரியன் கிடச்சிது. மீடியா டெக் டைமென்சிட்டி 7350 Pro அப்படின்னு ஒரு 5G சிப் செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஆன்டிடூ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 800,000 வருது. ஸோ அதாவது ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 3 ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ கேமரா இதில் பார்த்தீங்கன்னா ரியரில் ரெண்டு கேமராவுமே 50+50 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ செல்ஃபி கேமராவும் 50MP கொடுத்துருக்காங்க. 6.7 inches உங்களுக்கு ஒரு AMOLED டிஸ்பிளே, அதுவும் பார்த்தீங்கன்னா பெசல் லெஸ்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே தின்னான ஒரு பெசல்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஃப்ளாட்டான டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி, பட் டப்பாவில் சார்ஜர் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. ஸோ சார்ஜர் உங்களுக்கு கிடைக்காது, அதை மைண்டில் வச்சுங்க. மேபி 45W சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 2A+ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் 50MP. ஸோ ரியரில் ரெண்டு கேமராவும் 50MP அண்டு செல்ஃபி கேமராவும் 50MP, அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஆல்சோ வேறு எதுவும் அதிகமாக சொல்கிற அளவுக்கு இல்லை. ஸோ இன்னொன்று, இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த மொபைலுக்காகவே தயாரிக்கப்பட்ட மாதிரி இவங்க போட்டிருக்காங்க. ஸோ இந்த மீடியா டெக் டைமென்சிட்டி 7350 Pro அப்படிங்கிற இந்த சிப் செட்டு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 8GB RAM அண்டு 12GB RAM இது ரெண்டு தான் கொடுக்குறாங்க. இன்பில்ட் வந்து சேம் 256GB மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆன்டிடூ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 800,000 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுடைய ப்ராசஸரை எது கூடலாம் இவங்க கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸ்னாப் ட்ராகன் 865 அப்படிங்கிற சிப் செட், அது வந்து ஒரு ப்ரீமியமான சிப் செட்டு. ஸோ அந்த 800 சீரீஸ் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அதை விட இவங்களுடைய பெஞ்ச் மார்க் ஸ்கோர் வந்து அதிகமாக வருது அப்படிங்கிறத. அண்ட் ஆல்சோ மீடியா டெக் டைமென்சிட்டி 7200 Pro அண்டு ஸ்னாப் ட்ராகன் 7 Gen 1 அண்ட் ஆல்சோ ஸ்னாப் ட்ராகன் 7S Gen 2. ஸோ இது கூடலாம் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து லேட்டஸ்ட்டான சிப் செட்டெல்லாம் விட்டுட்டு பழைய ப்ராசஸர், பழசுலேயும் ரொம்ப பழசான ப்ராசஸர், இது கூடலாம் கம்பேர் பண்ணி எதுக்காக இதை போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஸோ இருந்தாலும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த ரேஞ்சில் காம்படிட்டராக இருக்கிற அந்த ஸ்னாப் ட்ராகன் 7 Gen 3 ப்ராசஸர் கூட இவங்க கம்பேர் பண்ணலை. ஸோ அந்த ப்ராசஸர் 800,000 விட அதிகமாகவே வந்து ஸ்கோரிங் வருது. ஸோ எது எப்படியோ ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஃபீல்டில் ஒரு சூப்பரான ஒரு 5G மொபைல் ஒரு 26,000 எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த நத்திங் ஃபோன் 2A+ ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ இதுக்கு அல்டர்னேட்டிவாக இருக்கக்கூடிய மொபைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு IQ Z9S Pro. ஸோ அதை பார்க்கலாம் வாங்க. இந்த IQ Z9S Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசானில் August 21 அன்னைக்கு லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா IQ 12 மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு கர்வ்டு டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க, அது ஒரு சூப்பரான விஷயம். அண்ட் ஆல்சோ இதனுடைய பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4500 nits கொடுத்துருக்காங்க. அண்டு ஸ்னாப் ட்ராகன் 7 Gen 3 அப்படின்னு ஒரு சூப்பரான சிப் செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஆன்டிடூ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 8,20,000 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 800,000 அதிகமாக வர்றது ஓகே தான். இவங்க கம்பேர் பண்ணுற ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 7 Gen 3 கூட யூஸ் பண்ணுறாங்க.
அப்போ ஸ்னாப்ட்ராகன் 7th Gen 3 ப்ராசஸரை அது கூட கம்பேர் பண்ணுறாங்க. பட் IQ Z9S Pro மட்டும் அது வந்து ஆண்டிடியூட் ஸ்கோர் அதிகமாக வருது. அதுக்கு இவங்க எக்ஸ்ட்ரா சிப் ஏதாவது இன்க்ளூட் பண்ணிருக்கலாம். ஓகே, அடுத்ததாக மீடியா டெக் டைமென்சிட்டி 7200 7S Gen 2 இது கூடலாம் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ அதோட இது பெட்டரான ப்ராசஸர் தான். அதே மாதிரி 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளேவாக கொடுக்குறாங்க. ஸோ இதே டிஸ்பிளே தான் உங்களுக்கு விவோ V40 கொடுக்குறாங்க. இதே பீக் பிரைட்னஸ் தான் கொடுத்துருவாங்க. ஸோ மேபி அதில் இருக்கிற மாதிரி டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கரும் கொடுத்துருப்பாங்க. பட் விவோ V40 உங்களுக்கு 1.5K ரெசல்யூஷன் இருக்குது. பட் அதே ரெசல்யூஷன் இதில் கொடுக்குறாங்களா இல்லை ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத லான்ச் பண்ணால் தான் நமக்கு தெரியும். ஸோ ரெண்டு கலர் வேரியண்ட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில்வர் கலர் மாதிரி தெரியுது, அண்ட் அனதர் ஒன் ஆரஞ்ச் கலரில் இருக்குது. ஸோ அது மேபி லெதர் ஃபினிஷாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்த அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு விவோவில் V40 இருக்குது. ஸோ அந்த விவோ V40 டிசைனை வந்து உங்களுக்கு இதில் ப்ரோவை கட் பண்ணிவிட்டு அதில் வச்சுருக்காங்க. ஸோ இருந்தாலும் விவோ V40 உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB வேரியண்ட்டு 35,000 லான்ச்சிங் ப்ரைஸ் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு கார்டு ஆஃபரும் கொடுக்குறாங்க. 8 128GB வேரியண்ட் பார்த்தீங்கன்னா கார்டு ஆஃபர் போக உங்களால் 31,500 வாங்க முடியும். 31,500 உங்களுக்கு என்னெல்லாம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதே ப்ராசஸர் தான், 50+50+50 அப்படிங்கிற கேமரா மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். வித் ஜைசிஸ் கொலாபரேஷனோட உங்களுக்கு சூப்பரான கேமரா அவுட்புட் கிடைக்கும். சேம் ப்ராசஸர் தான், சேம் சிப்செட் தான். ஸோ இவங்க 80W சார்ஜர் தான் டப்பாவில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ அதே 80W சார்ஜர் தான் மேபி உங்களுக்கு IQ Z9S Pro உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுவாங்க. அது வந்து உங்களுக்கு 25,000 கிடைக்குது அப்படின்னும் போது சூப்பரான சாய்ஸு. ஆல்ரெடி ப்ரைஸை சொல்லிட்டாங்க அமேசானில். ஸோ அதனால் 25,000 விட கம்மியாக தான் கிடைக்கும், அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி இல்லாட்டி கார்டு ஆஃபரில் உங்களுக்கு அதை விட கம்மியாக கிடைக்கும். ஸோ இது வந்து கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 31,500 கிடைக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது அதே மாதிரியே ஒரு கவுடு டிஸ்பிளே வித் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், 80W சார்ஜர், மேபி 5500mAh பேட்டரி, கிட்டத்தட்ட எல்லாமே சிமிலராக இருக்கக்கூடிய அந்த விவோ V40. அதுலேருந்து ஒரு சிலதை வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மேபி அந்த கேமரா வந்து இதில் உங்களுக்கு 50MP மெயின் கேமரா, 8MP அல்ட்ராவைடு, அண்டு செல்ஃபி கேமரா 32MP இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ரிவீல் பண்ணலை, ரிவீல் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வெகு விரைவில் தெரிஞ்சிடும். ஸோ அதனால் இதுவும் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸாக தான் இருக்கும். எதனாலனா டப்பாவிலே வந்து உங்களுக்கு சார்ஜர் இன்க்ளூட் பண்ணுறாங்க, அண்ட் ஆல்சோ 5500mAh பேட்டரியும் கொடுக்குறாங்க. பட் விவோவில் V40 உங்களுக்கு IP68 கொடுக்குறாங்க, அண்டு ஜைசிஸ் கொலாபரேஷனோட கேமரா செட்டப் கொடுக்குறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இதே ஒரு செக்மெண்ட்டில் விவோவில் T3 Pro அப்படிங்கிற மொபைல் லான்ச் பண்ணுறதான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் அதே 25,000 லான்ச் ஆகிறதான வாய்ப்புகள் இருக்குது. அது பார்த்திங்கன்னா மேபி அக்டோபர் செப்டம்பர் இந்த மந்தில் வழக்கமாக லான்ச் பண்ணுவாங்க. பட் ஆகஸ்ட்டு அப்படின்னும் போது ஆகஸ்ட்டுக்கு அடுத்ததாக வரக்கூடிய செப்டம்பர்லே லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் அந்த செப்டம்பர் அக்டோபர் இதில் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கிரேட் இண்டியன் சேல் அண்டு பிக் பில்லியன் டேஸ், ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ விவோ T3 Pro அதை லான்ச் பண்ணும்போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு IQ Z9S தான் வந்து லீக்ஸ் போட்டிருக்காங்க. இந்த செட்டப்பும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த IQ Z9S விவோ V40 கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா 21st August தான் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து மற்ற டீட்டெயில்ஸ் எதுவுமே அவங்க ஒன்றும் ரிவீல் பண்ணலை. ஸோ ரிவீல் பண்ணும்போது நம்ம பார்த்துக்கலாம், நாமளாகவே அசம்ஷனில் எதுவுமே பேச வேண்டாம். ஸோ இப்போ கன்க்ளூஷனுக்கு வருவோம். நத்திங் ஃபோன் 2A+ பார்த்தீங்கன்னா 26,000 உங்களுக்கு மீடியா டெக் ப்ராசஸரோடு இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸரோட இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் டீல் தான். பட் டப்பாவில் சார்ஜர் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ஸ்டாக் ஆன் ஹெட் ஃபீல்டில் மொபைல் வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த மொபைல் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். பட் விவோவோடைய அல்காரதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டப்பாவிலே 80W சார்ஜர் இன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸரோட IQ Z9S Pro ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ ரெண்டு மொபைலுமே நல்ல மொபைல்ஸ் தான். பட் எனக்கு பிடிச்ச மொபைல்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னாப்ட்ராகன் 7th Gen 3 ப்ராசஸர் இருக்கக்கூடிய, அதுவும் 25,000 கம்மியாக கிடைக்கக்கூடிய இந்த IQ Z9S Pro உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு எந்த மொபைல் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.